எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பகுதி இயல் 7 துணைப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள அறிவுசால் ஔவையார். அறிவுசால் ஔவையார். கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. அறிவிச்சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடக வடிவில் நமக்கு பாடமாக கொடுத்துள்ளனர். அந்நாடகத்தையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள நிகழ்வையும் இனி தெளிவாக அறிந்து கொள்வோம். அதியவான் நெடுமான் அஞ்சி தகடூரை ஆண்ட சங்ககால மன்னர்களுள் ஒருவர். அதியர் என்போர் சங்ககால குடிமக்கள். இவர்களின் தலைமகனாக விளங்கியவர்களை அதியர் கோமகன் என்றனர். கோமான் என்பது கோமகன் என்பதன் மருவு. அதியமான் என்பது அதியர் கோமான் என்பதன் மருவு. அஞ்சி என்பது இவரது இயற்பெயர். இவர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடு தலைநீர் நாடு என பெயர் பெற்றிருந்தது. தலைநீர் என்பது ஒகேனக்கல் அருவியின் சங்ககால பெயர் ஆகும். அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற குறுநில மன்னன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் தகடூர் பகுதியை ஆண்டு வந்தான். தமிழ் புலவர்களை ஆதரித்த வள்ளல்களில் முதல் வரிசையில் நின்றவன். ஒருமுறை அவனை தமிழ் மூதாட்டி ஔவையார் சந்திக்க வந்தார். நல்ல விருந்து கொடுத்து நிறைய பரிசுகளையும் கொடுத்தான். தமிழ் கூறு நல்லுலகில் ஔவைக்குள்ள புகழாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்பாள் புலவர்களில் ஒருவர் என்பதாலும் அவரை விசேஷமாக கவனிக்க விரும்பினான் அதியமான். அரிய வகை நெல்லிக்காய் மரம் அதியமான் ஊரில் இருந்தது. அது கருநெல்லி மரம். அதில் நன்கு வளர்ந்து முற்றிய ஒரு நெல்லிக்காய் மன்னன் கைக்கு வந்தது. நாட்டில் ஏதேனும் அரிதாக கிடைத்தால் அதை ஓடோடி வந்து மன்னரிடம் ஒப்படைப்பது பழங்கால இந்திய வழக்கம். புதையலானாலும் சரி, பெரிய வைரமானாலும் சரி, அரிதான பொருளெல்லாம் இறைவனுக்கு சமமான மன்னனுக்கே உரியது. இப்படி கிடைத்த அரிய நெல்லிக்காயை மன்னன் சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழ்ந்து எல்லோருக்கும் மேலும் மேலும் உதவுவான் என்று மக்கள் எண்ணினர். ஆனால் அதியமானோ தமிழின் மீது ஆறா காதல் கொண்டவன். நான் சாப்பிடுவதை விட வயதான ஔவை பாட்டி சாப்பிட்டு இன்னும் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தால் தமிழ்மொழியும் வாழும், உலகமும் உய்வு பெறும் என்று எண்ணி அதை ஔவையாரிடம் கொடுக்கிறான். என்ன அதிசயம் பாருங்கள். ஔவையார் வாழ்ந்தாரோ இல்லையோ அது பற்றி ஒன்றும் இலக்கியச் சான்று இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளாக அதியமானின் புகழ் வாழ்கிறது. இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு தமிழ் வாழும் வரை அவன் புகழ் வாழும். தங்கமும் வைரமும் சாதிக்காத பணியை நெல்லிக்காய் சாதித்தது என்றால் அது அதிசய நெல்லிதானே. இது காலத்தால் அழியாத புறநானூற்று கவிதையில் இடம்பெற்று விட்டது. அதியமானை பற்றி அறிந்த நாம் அடுத்ததாக தொண்டைமானை பற்றி அறிந்து கொள்வோம். அக்காலத்தில் காஞ்சிபுரத்தில் தொண்டைமான் இருந்து அரசாண்டு வந்தான். அதியமானுக்கு பெரிய மன்னர்களுடன் நட்பை வளர்க்க வேண்டும் என்னும் ஆசை உண்டாயிற்று. பாண்டியனுக்கு சில சமயங்களில் அதியமான் போரில் உதவி புரிந்தான். அதனால் அவனுடைய நட்பு கிடைத்தது.
ஔவையாரை போன்ற தமிழ் புலவர்கள் அடிக்கடி மதுரைக்கும் தகடூருக்கும் மாறி மாறி போய்கொண்டிருந்தார்கள். அதன் வாயிலாகவும் அந்த நட்பு வலிமை பெற்றது. சோழ மன்னனிடமும் அதிகமான் உறவு பூண்டான். அடிக்கடி தக்க பெரியவர்களை தூதாக அனுப்பி சோழனுடைய நலங்களை விசாரித்து வரச் செய்வான். சேரர் குலத்தோடு மட்டும் அவனுக்கு நெருக்கம் இல்லாமல் இருந்தது. இன்று நேற்று வந்த பிளவு அன்று, மிக பழங்கால முதற்கொண்டு சேர மன்னர்களுக்கும் அதிகர் குலத்துக்கும் இடையே ஒரு வகையான பகைமை இருந்து கொண்டே வந்தது. அதனால் சேரனுடன் மாத்திரம் அதிகமானுக்கு யாதொரு உறவும் இல்லாமல் இருந்தது. தொண்டைமானுடைய தலைநகரம் நெடுந்தூரத்தில் இருந்தது. அங்கே புலவர்கள் அடிக்கடி போய் வருவதும் இல்லை. மதுரைக்கு அவர்கள் போவதுதான் மிகுதி. இதனால் தொண்டைமானுடைய தொடர்பு அதியமானுக்கு உண்டாக வாய்ப்பு நேரவில்லை. எப்படியாவது சோழ பாண்டியர்களுடன் நட்பு பூண்டது போல தொண்டைமானுடனும் உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு எழுந்தது. அச்சமயம் தொண்டைமான் அதியமானுடன் போர் புரிய போவதாக தூது அனுப்பினான். இதை கண்டு மிகவும் மனம் வருத்தம் கொண்ட அதியமான் சோர்வுற்று காணப்பட்டான். இதை அறிந்த ஔவையார் காரணம்தான் என்ன என்று கேட்க, அதியமான், நான் தொண்டைமானுடன் நட்பு புரியலாம் என்று இருந்தேன். ஆனால் தொண்டைமானோ தன்னுடன் போர் புரிய தூது அனுப்பியுள்ளான். என்ன செய்வதென்று அறியாமல் வழி தெரியாமல் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஔவையாரிடம் கூற, ஔவையார் அதை கேட்டு தன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினான். தன் கருத்தை அந்த புலவர் பெருமாட்டியிடம் அறிவித்த திருப்தியில் அமைதியாக நின்றிருந்தார் அதியமான். அதியமானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஔவையார் தொண்டைமான் நாட்டிற்கு செல்வதாக உரைத்தார். உடனே செல்ல பணிந்து ஏவலர்களையும் ஒரு சிவிகையில் ஔவையாரை ஏற்றி தொண்டை நாட்டை நோக்கி அனுப்பி வைத்தான் அதியமான். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். ஔவையார் சென்ற வழியில் எல்லாம் அவருக்கு சிறப்பு கிடைத்தது. மக்கள் அவரை கண்டு இன்புற்றார்கள். அன்பு கனிய பேசினார்கள். சில நாட்களில் ஔவையார் காஞ்சியை அடைந்தார். மன்னர்க்குரிய வரிசைகளுடன் வந்த அவரை இன்னார் என்று தெரிந்து கொண்ட தொண்டைமான் அவரை வரவேற்று பெரும் சிறப்பு செய்தான். தங்களுடைய பெருமையை காதாலே கேட்டிருக்கிறேன், இப்போது கண்ணாலே தங்களை காணும் பேறு கிடைத்தது என்று உவகை பொங்க கூறினான். அதிகமானிடத்திலிருந்து நான் வருகிறேன். அவனுடைய வள்ளன்மையை யாவரும் அறிவார்கள். அவன் உன்னுடைய நட்பை வேண்டி என்னை தூதாக அனுப்பினான். தகடூர் என்னும் ஊரிலிருந்து வீரமும் ஈகையும் விளங்க அரசாலும் அந்த தலைவனுடைய ஏவலை மேற்கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ஔவையார். தங்களை போன்ற பெரியோர்களை உறவினர்களாக பெற்ற அதிகமான் கிடைத்தற்கரிய பேருடையவன்தான் என்று சொல்ல வேண்டும். அவனுடைய நட்பை ஏற்றுக்கொள்வது எனக்கு பெருமையையே தரும் என்று கூறினான் தொண்டைமான். ஔவையார் காஞ்சி மாநகரின் எழிலை பார்த்தார். தொண்டைமானது அரண்மனையை நன்றாக பார்த்தார். இந்த அரண்மனையில் படைக்கலங்களை வைத்திருக்கும் கொட்டிலை நீங்கள் பார்க்க வேண்டும். சேர சோழ பாண்டியர்களிடம் கூட இவ்வளவு படைக்கலங்கள் இருக்குமோ என்பது ஐயந்தான். மிகவும் நன்றாக அவற்றை வைத்து பாதுகாக்கும்படி செய்திருக்கிறேன் என்று தொண்டைமான் கூறினான். ஔவையாரை அழைத்துச் சென்றான். படைக்கல கொட்டில் பெரிதாகவே இருந்தது. ஒரு பக்கம் ஈட்டிகளாக வைத்திருந்தார்கள், மற்றொரு பக்கம்
கேடயங்களாக இருந்தன. வேறு ஒரு இடத்தில் பளபளவென்று ஒளிர்ந்த வாள்களை மாட்டி வைத்திருந்தார்கள். வேல்கள் ஒரு பாழ் விளங்கின. வில்லும் அம்பும் ஓரிடத்தில் இருந்தன. கவசங்களும் தலையில் அணிகின்ற இருப்பு மூடிகளும் தனித்தனியே காட்சியளித்தன. இன்னும் பலவேறு படைக்கலங்களை ஔவையார் அங்கே கண்டார். யானையின் அங்குசங்களும் குத்துக்கோள்களும் ஓரிடத்தில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. யானை நெருஞ்சி முள்ளை போல இரும்பிலே செய்திருக்கும் படை ஒன்று இருந்தது. அதற்கு கப்பணம் என்று பெயர். போர்க்களத்தில் பகைவரின் யானை வேகமாக வரும்போது கப்பணங்களை அதன் முன் தூவுவார்கள். அதன் காலில் அவை தைக்கும். மேலே நடக்க முடியாமல் அவை தடுமாறும். அத்தகைய கப்பணங்கள் ஓரிடத்தில் குவியலாக கிடந்தன. ஆயுத பூஜை நடக்கும்போது தொழிலாளர்கள் தம்முடைய கருவிகளை எல்லாம் தூசியின்றி துடைத்து மெருகிட்டு வைப்பார்கள். பூவையும் மாலையையும் சூட்டி வழிபடுவார்கள். அங்கே இருந்த படைகளெல்லாம் அந்த முறையில் விளங்கின. அவற்றை பளபளவென்று தேய்த்து எண்ணெய் பூசியிருந்தார்கள். உடைந்ததாக ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நன்றாக செப்பஞ்செய்து பளபளக்கும்படி வைத்திருந்தார்கள். மயிர்பீலியை சிலவற்றிற்கு அணிந்து அழகு செய்திருந்தார்கள். மாலைகளை புனைந்திருந்தார்கள். அந்த கொட்டில் நல்ல பாதுகாப்பான இடத்தில் அமைந்திருந்தது. காவலர்கள் அங்கே இருந்து காவல் புரிந்து வந்தார்கள். இத்தனை படைக்கலங்களையும் நீங்களே வாங்கினீர்களா என்று ஔவையார் கேட்டார். என் முன்னோர்கள் வைத்திருந்தவை பல, நான் வாங்கியவை சில. இப்போது ஏதேனும் விழா உண்டோ? இவற்றை நன்றாக தேய்த்து அணி செய்திருக்கிறீர்களே. இப்போது மட்டும் அன்று, எப்போதுமே இவை இந்த நிலையில்தான் இருக்கும். ஒரு வேலின் முனை கூட முறிந்திருக்காது. அடிக்கடி இவற்றை செப்பம் செய்யும்படி இருக்குமோ? செப்பம் செய்ய வேண்டி இராது. அடிக்கடி துடைத்து நெய் பூசச் செய்வேன். இந்த படைக்கலங்கள் யாவுமே உங்களுக்கு பயன்படுகின்றனவா? ஆம், இவற்றால் எனக்கு எத்தனை பெருமை! வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த கொட்டிலை காட்டுவேன். கண்டவர்கள் யாவரும் வியப்படைகிறார்கள். ஔவையாருக்கு உண்மை விளங்கியது. தொண்டைமான் போரில் ஈடுபடுகிறவன் அல்லன் என்பதை அறிந்து கொண்டார். தொண்டைமான் அதிகமான் படைக்கல கொட்டில் இதில் பாதியாவது இருக்குமா? அங்கே படைக்கருவிகளை கருத்துடன் திருத்தமாக போற்றி வருகிறார்களா என்று கேட்டான். ஔவையார் என்ன சொல்வதென்று சிறிதே சிந்தனையுள் ஆழ்ந்தார். தொண்டைமான் அவன் கொட்டிலையும் இதையும் ஒப்பு நோக்கும்போது இதன் பெருமை உங்களுக்கு தெரிகிறதென்று நினைக்கிறேன். அதனால்தான் நீங்கள் அங்குள்ள நிலையை சொல்ல நாணுகிறீர்கள் போலும் என்றான். தமிழ் பெருமாட்டிக்கு இந்த வார்த்தைகள் நயமுடையவனாக தோன்றவில்லை. கொழு வைத்தது போல இவற்றை வைத்து கொண்டாடுகிறான். இந்த படைக்கலங்கள் வீரர் கையில் ஏறி எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். இதை ஒரு பெருமையாக எண்ணுகிறானே என்பதை நினைக்கையில் அவருக்கு உள்ளூர சிரிக்கத்தான் தோன்றியது. அதியமான் பெருமையை வெளிவிட வாய்ப்பான சமயமாக அதை எதிர்நோக்கி காத்திருந்தார் ஔவையார். அதை சொல்ல மகிழ்ந்தார். அதியமானிடம் உள்ள படைக்கலங்களுக்கு இங்குள்ளவற்றிற்கும் எத்தனையோ வேறுபாடுகள். இங்கே இவற்றை தெய்வமாக அல்லவா வைத்து போற்றுகிறீர்கள்? அங்கே அப்படி இல்லை. படைக்கல கொட்டில் இருக்கிறதல்லவா? இருக்கிறது, இருக்கிறது. ஆனால் அங்கே படைக்கலங்களைத்தான் சேர்ந்தாற்போல் காண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான் தொண்டைமான். இங்கே உள்ள கருவிகள்
செல்ல பிள்ளைகளைப் போல பளபளவென்று விளங்குகின்றன. பீடியை அணிந்தும் மாலையை சூட்டிக்கொண்டும் அழகாக கிடக்கின்றன. பிடிகளை நன்றாக செப்பஞ்செய்து திருத்தமாக வைத்திருக்கிறீர்கள். தூறு வேறாமல் அடிக்கடி நெய் பூசி வருகிறீர்கள். இந்த கொட்டிலில் இவை பாதுகாப்பாக உள்ளன. ஆனால் அதியமானுடைய படைக்களத்திலோ தொண்டைமான் அவர் சொல்ல போவதை கேட்க ஆவலுடன் ஔவையாரை நோக்கி காத்திருக்க, ஔவையார் அதற்கு பதிலாக, அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொள்ளனின் உலைக்களத்திலேயே கிடக்கின்றன. அங்கேதான் அவற்றை பார்க்க முடியும். மூதாட்டி உள்ளே ஒரு குறிப்பை வைத்து பேசினார். அதியமானுடைய படைக்கலங்களை இழித்து கூறுவது போல் அவனுடைய வீரத்தை புகழ்ந்தார். தொண்டைமானுடைய படைக்கருவிகளை புகழ்வது போல அவை பயனின்றி கிடப்பதை குறிப்பிட்டு இகழ்ந்தார். படைக்கலங்களை பாதுகாத்து வைப்பதற்கே எவ்வளவோ செலவாகிறது என்று ஔவையாரின் குறிப்பை உணராமல் மேலும் தொண்டைமான் பேசினான். நீங்கள் பெரிய அரசர், அதனால் இப்படியெல்லாம் அழகு பண்ண முடியாது. அதியமான் சிற்றரசன்தானே, கையிலே இருந்தால் வறியவர்களுக்கு வேண்டியவற்றை வாரி வழங்குவான். இல்லையானால் தான் உண்ணுவதை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து மகிழ்வான். அதியமானுடைய ஈகையே இந்த மொழிகளால் ஔவையார் புலப்படுத்தினார். தொண்டைமானோ அதியமானை வறியவன் என்று சொல்வதாக எண்ணிக்கொண்டான். தங்களுடைய திருவாக்கால் என்னுடைய படைக்கல கொட்டிலை சிறப்பித்து ஒரு பாடல் பாடியருள வேண்டும் என்று பணிவாக வேண்டினான். அப்படியே செய்கின்றேன், அதியமானுடைய படைக்கல நிலையையும் சேர்த்தே பாடுகின்றேன் என்று தாம் கூறிய கருத்துக்களையெல்லாம் அமைத்து ஒரு பாடலை பாடினார் ஔவையார். இவ்வே பீழி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகரவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதிவேலே என்று பாடி முடித்தார். இப்பாடலின் பொருள் என்னவென்றால், இவைகளோ மயிர் பீழியை அணிந்து மாலை சூட்டி உருவம் திரண்ட வலிமையுடைய காம்பு அழகுறச் செய்து நெய் இடப்பெற்று காவலை உடைய அகன்ற அரண்மனையில் இருக்கின்றன. அவையோ எப்போதும் வளம் இருந்தால் வேண்டிய உணவுகளை வழங்கி, வளம் இல்லையானால் தான் உண்ணுவதை பகிர்ந்தளித்து உடலுண்ணும் ஏழைகளின் உறவினனும் தலைவனும் அண்ணலுமாகிய எம் கோமான். அதியனின் கூறிய முனையையுடைய வேல்களோ பகைவர்களை குத்தி பக்கங்களும் நுனியும் சிதைந்து கொல்லனுடைய உலைக்களமாகிய சிறிய இடத்தில் இருக்கின்றன. தொண்டைமான் ஔவையார் பாடலை கேட்டு மகிழ்ந்தான். என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். இதை கேட்டு என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்னிடம் கருவிகள் தாம் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன்.
என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள் என்று கூறினான் தொண்டைமான். மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே என்று கூறி ஔவையார் பெருமகிழ்ச்சியோடு, போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும் என்று வாழ்த்தி ஔவையார் விடை பெற்று சென்றார். இவ்விரண்டு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு நமது துணைப்பாட பகுதியானது நாடக வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இனி இந்நாடகத்தை உரையாடல் வடிவில் காண்போம். காட்சி ஒன்று. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார் அமைச்சர். நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமானஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே, வாருங்கள் வாருங்கள், வணக்கம். ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் வேறு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கு சென்றிருந்தாய்? காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. இனிப்புக்கும் உங்கள் குணத்திற்கும் தொடர்பு உண்டல்லவா? அதனால் நீ கொடுக்கும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. சரி, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அடரா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டு பகுதிக்கு சென்றிருந்த போது ஒரு மலையுச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவார். அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. என்னை போன்ற ஓர் அரசர் இறந்து போனால் வேறொருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற ஒரு அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன். அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டி இருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. காட்சி இரண்டு. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார். மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? இன்று காலை நம் உற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே? அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. அதியமான் நெடுமானஞ்சியே, உன் பெயரில்தான் அஞ்சி என்னும் சொல் இருக்கிறதே அன்றி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதே இல்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவியும் விளையாடும். சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதை போல நீயும் என்னை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் படையை வெறுண்டோட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது உங்களுக்கு தெரியாததன்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன? அன்பிற் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். காட்சி மூன்று. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர். படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. மகிழ்ச்சி! நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, சற்று முன்தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். வரட்டும் வரட்டும். அஞ்சியிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓட போகிறார். பாருங்கள், அதோ ஔவையாரே வந்துவிட்டார். போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே, வருக வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல குட்டிலை பார்த்து வரலாம். வாருங்களேன். போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனை பெரிய படை வலிமை கொண்ட அரசரோடு உங்கள் அதியமான் மோத போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? அதையும் தான் பார்ப்போம் வா. காட்சி நான்கு. இடம் தொண்டைமானின் படைக்கலக் கொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார். என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள். ஆமா,
வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மலு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாய் நெய் பூச பெற்று மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன. உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இருக்காது. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி உடைந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைகளத்தில் கிடக்கின்றன. துண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. உண்மைதான், உனது படைக்கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்கள். அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளது. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன். இதுவரை நாம் அறிவுசால் ஔவையார் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள துணை பாடத்தை நாடக வடிவில் அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இத்துணை பாடத்தினை கட்டுரை வடிவில் எழுதும் முறையை அறிந்து கொள்வோம். தலைப்பு: அறிவுசால் ஔவையார். குறிப்புச் சட்டகம், முன்னுரை, நெல்லிக்கனி, ஔவையாரின் வருத்தம், அதியமானின் கவலை, தொண்டைமானுக்கு அறிவுரை, முடிவுரை. முன்னுரை: அறிவுசால் ஔவையார் நாடகம் வழியாக அதியமான் தொண்டைமான் ஆகியோரின் போரினை எவ்வாறு தடுத்து நிறுத்தினார் என்பதை காண்போம். முன்னுரை: அறிவுசால் ஔவையார் நாடகம் வழியாக அதியமான் தொண்டைமான் ஆகியோரின் போரினை எவ்வாறு தடுத்து நிறுத்தினார் என்பதை காண்போம். நெல்லிக்கனி: அதியமான் காட்டு வளத்தைக் கண்டு ரசித்துவிட்டு அங்கிருந்து அதிசய நெல்லிக்கனி ஒன்றை பறித்து வந்தார். ஔவையாரை உண்ணச் செய்தார். நெல்லிக்கனி உண்ட ஔவையார், இவ்வளவு சுவையான கனியை தான் உண்டதில்லை, இது என்ன கனி என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சர், கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனி இது, நீண்ட நாட்களுக்கு ஒரு முறையே பழுக்கும், இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்டகாலம் வாழ்வார்கள் என்று அமைச்சர் கூறினார். நெல்லிக்கனி: அதியமான் காட்டு வளத்தைக் கண்டு ரசித்துவிட்டு அங்கிருந்து அதிசய நெல்லிக்கனி ஒன்றை பறித்து வந்தார். ஔவையாரை உண்ணச் செய்தார். நெல்லிக்கனி உண்ட ஔவையார், இவ்வளவு சுவையான கனியை தான் உண்டதில்லை, இது என்ன கனி என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சர், கிடைப்பதற்கு அரிய நெல்லிக்கனி இது, நீண்ட நாட்களுக்கு ஒரு முறையே பழுக்கும், இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்டகாலம் வாழ்வார்கள் என்று அமைச்சர் கூறினார். ஔவையாரின் வருத்தம்: அதியமானே,
நாட்டை காக்கும் நீ இதை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. இந்த அதிசய நெல்லிக்கனி பற்றி முன்னரே தெரிந்திருந்தால் உன்னை சாப்பிட வைத்திருப்பேன் என்றார். அதற்கு அதியமான், என்னை போன்ற அரசன் இறந்தால் வேறு ஒரு அரசன் வருவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன் என்றார். ஔவையாரின் வருத்தம். அதியமானே, நாட்டை காக்கும் நீ இதை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. இந்த அதிசய நெல்லிக்கனி பற்றி முன்னரே தெரிந்திருந்தால் உன்னை சாப்பிட வைத்திருப்பேன் என்றார். அதற்கு அதியமான், என்னை போன்ற அரசன் இறந்தால் வேறு ஒரு அரசன் வருவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன் என்றார். அதியமானின் கவலை. அதியமான் கவலையாக இருப்பதை பார்த்து ஔவையார் கவலைக்குரிய காரணத்தை கேட்கிறார். தொண்டைமான் நம் நாட்டுடன் போர் செய்ய போகிறான் என்றார். அதியமானே, வீரம் கொண்ட நீ போருக்கு தயங்கலாமா என்றார் ஔவையார். அதற்கு அதியமான், நான் போருக்கு பயந்தவன் இல்லை. போரினால் எத்தனை உயிரிழப்பு, எத்தனை அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனை பேரின் கண்ணீர். ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் இது மறைந்து இருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன என்று கூறினான் அதியமான். அதியமானின் கவலை. அதியமான் கவலையாக இருப்பதை பார்த்து ஔவையார் கவலைக்குரிய காரணத்தை கேட்கிறார். தொண்டைமான் நம் நாட்டுடன் போர் செய்ய போகிறான் என்றார். அதியமானே, வீரம் கொண்ட நீ போருக்கு தயங்கலாமா என்றார் ஔவையார். அதற்கு அதியமான், நான் போருக்கு பயந்தவன் இல்லை. போரினால் எத்தனை உயிரிழப்பு, எத்தனை அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனை பேரின் கண்ணீர். ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் இது மறைந்து இருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன என்று கூறினான் அதியமான். தொண்டைமானுக்கு அறிவுரை. ஔவையார் தொண்டைமானை பார்க்கச் செல்கிறார். அப்போது தொண்டைமான் அவரை போர்க்கருவிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று புதிய போர்க்கருவிகளின் பெருமைகளை பற்றி பேசுகிறார். அதற்கு ஔவையார், அதியமானின் போர்க்கருவிகள் இவ்வளவு அழகாக இல்லை. அடிக்கடி போர் புரிந்து படைக்கருவிகள் எல்லாம் இரத்தக்கரை படிந்தும் நுனி ஒடிந்தும் கூர்மை மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன என்றார். ஔவையார் கூறியதை கேட்டு அதியமானின் போர் திறமையை உணர்ந்து போரை தவிர்த்து விட்டான் தொண்டைமான். தொண்டைமானுக்கு அறிவுரை. ஔவையார் தொண்டைமானை பார்க்கச் செல்கிறார். அப்போது தொண்டைமான் அவரை போர்க்கருவிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று புதிய போர்க்கருவிகளின் பெருமைகளை பற்றி பேசுகிறார். அதற்கு ஔவையார், அதியமானின் போர்க்கருவிகள் இவ்வளவு அழகாக இல்லை. அடிக்கடி போர் புரிந்து படைக்கருவிகள் எல்லாம் இரத்தக்கரை படிந்தும் நுனி ஒடிந்தும் கூர்மை மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன என்றார். ஔவையார் கூறியதை கேட்டு அதியமானின் போர் திறமையை உணர்ந்து போரை தவிர்த்து விட்டான் தொண்டைமான். முடிவுரை. கற்றோரால் போரை கூட தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்நாடகம் உணர்த்தியுள்ளது.
முடிவுரை. கற்றோரால் போரை கூட தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்நாடகம் உணர்த்தியுள்ளது. இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் 7 துணைப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள அறிவுசால் ஔவையார் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள நாடகத்தை தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்நாடகத்தை கட்டுரை வடிவில் எழுதும் முறையை பற்றியும் அறிந்து கொண்டோம். நன்றி.